வீடியோ பார்க்க வந்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் நன்றிங்க. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கடகநாத் கோழியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதோட கறியில் என்ன சத்து இருக்குதுன்னு பார்க்கலாங்களா. நரம்பு தளர்ச்சி உள்ளவங்களுக்கு இந்த கறி ரொம்ப நல்லதுங்க. அதோட தோல் பகுதியில் இருக்கிற மெலனின் என்ற நிறமி இதையெல்லாம் சரி செய்கிறதாங்க. இதில் புரதச்சத்தும் நிறையா இருக்குங்க. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியையும் நமக்கு அதிகப்படுத்துதுங்க. ரத்த அழுத்த பிரச்சனையும் கூட கொஞ்சம் கட்டுப்படுத்துதாங்க. இத்தனை நன்மை இருக்குங்க இந்த கறியில். இதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இந்த கோழிக்கு ரொம்ப இருக்குங்க. எல்லா கோழிகளுக்கும் சளி பிடிச்சாலும் இந்த கோழிகளுக்கு சளி பிடிக்கிறதே இல்லைங்க. மத்திய பிரதேசத்தோட நாட்டுக்கோழி தாங்க இது. இது சித்த மருத்துவ யுனானி மருத்துவத்தில எல்லாம் இந்த கறியோட மருத்துவ குணம் ரொம்ப கொண்டாடப்படுதுங்க. சங்ககால இலக்கிய பாடலில் கூட இதை மருத்துவத்தை பற்றி பாடியிருக்காங்க. எங்ககிட்ட நாலு கோழி இருந்ததுங்க, நாய் பிடிச்சிட்டு போயிருச்சு. இப்போ ரெண்டே ரெண்டு சேவல் தான் இருக்குங்க. அந்த சேவலும் ரெண்டு பார்க்குறதுக்கு வேறு வேறு மாதிரி இருக்குங்க. இந்த கோழியில் நல்லா கொண்டை வச்சு பெருசாக இருக்குங்க. இந்த கோழி ஒன்றுங்க, இந்த கோழி ஒன்று. இந்த கோழி ரெண்டு சேவலுமே கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க இருக்கும். ரெண்டும் ரெண்டு சேவல் மட்டும்தாங்க இருக்குது. உடல் எடை நாட்டுக்கோழி அளவு அதிகமாக இருக்காதுங்க, சின்னதாக தான் இருக்கும். ஆனால் முட்டை அதிகமாக போடுங்க, ஒரு 200 முட்டைக்கு பக்கத்தில் கிடைக்குங்க. எங்ககிட்ட ரெண்டு சேவல் மட்டும்தான் இருக்குது, அதனால் முட்டை கிடைக்க மாட்டேங்குதுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நன்றிங்க.